தேவனுடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக. நம்முடைய சமாதானம் அவசியம் என்ற அந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சமாதானத்தின் தேவனாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய மகா பெரிதான இரக்கத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையில அப்பா, குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற அந்த தொடரில் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை, கணவனின் பாகத்தை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் சமாதானம் அவசியம் என்ற இந்த தலைப்பு எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வர உதவித்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை அவரையும் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு இந்த தொடர் நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்திலே 2024 குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட சமாதானம் அவசியம் என்ற அந்த தலைப்பை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த தலைப்புகள் உங்கள் முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நான் சொல்லி நம்முடைய நேரத்தை எடுக்காதபடிக்கு நான் மீண்டும் கடந்து செல்கிறேன். ஒருவேளை இதை முதல் முதலாக இந்த டெலிகாஸ்டை பார்ப்பவர்கள் நம்முடைய யூடியூப் சேனல்ல குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதற்கு முன்பதாக எடுக்கப்பட்ட அத்தனை தலைப்பு வகுப்புகளையும் நாம் பார்ப்பதற்கு அது பிரயோஜனமாயிருக்கும். சரி, சமாதானம் அவசியம் என்ற ஒரு தலைப்பின் கீழே கணவர்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில இந்த தலைப்பிலே எப்படி நாம் இது அவசியம் என்று காண இருக்கிறோம். ரொம்ப இந்த தலைப்பை நினைத்த மாத்திரத்திலேயே எனக்கு ஞாபகம் வந்தது தாவீது. தாவீதும் மீகாள் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதினுடைய மனைவி சவுல் இஸ்ரவேலின் ராஜாவான, முதலாவது ராஜாவான சவுலினுடைய மகள் மீகாள். இந்த இரண்டு பேருடைய திருமண வாழ்க்கை எனக்கு இந்த ஞாபகம் வருகிறது. இரண்டு பேருக்குமே இவரை நினைத்த உடனே நமக்கு ஞாபகம் வருகிறதெல்லாம் மீகாள் சவுலை நிந்தித்தாள் அப்படிங்கிறது. சவுல் சாரி, தாவீதை நிந்தித்தாள். தாவீது வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்தாரு, அதனால வந்து அந்த பார்த்து இந்த அம்மா தாவீதை கேவலமா பேசினாங்க, அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்ப பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் சேரவே இல்லை, வாழ்க்கையில வாழவே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 2 சாமுவேல் 16:16 2 சாமுவேல் 16:16 நான் வாசிக்கிறேன். 392 பக்கம் பழைய ஏற்பாடு 392 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து, பலகணினா ஜன்னல், பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அவரு இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்து இந்த அம்மாவுக்கு ஒரு தாவீதை குறித்ததான ஒரு ஏளனம். நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். சரி, அதே அதிகாரம் 6:20 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அதாவது 16வது வசனம் என்ன சொல்லுது? தாவீது கர்த்தருடைய சந்நிதியில தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுவதை கண்டு அப்படின்னு 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். 20வது வசனத்துல வரும் பொழுது சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக. அந்த வார்த்தையை கவனிக்கணும். உனகிட்ட வேலை பார்க்கிறவர்களுடைய மனைவிகளுக்கு முன்பாக நீ உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் அப்படின்னு கேக்குறார். ஒரு ராஜானா நல்ல ஜம்பமா கோட் சூட் எல்லாம் போட்டு டைலாம் கட்டிட்டு கிரீடம்லாம் வச்சுட்டு அப்படி ஜம்பமா வரணும். நீ என்னடானா அந்த காலத்துல கோட் சூட்ல நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன், ராஜாவுடைய தரித்து வரணுமே. நீ என்னடானா உனக்கிட்ட வேலை பார்க்கிற பெண்களுக்கு முன்னாடி, நீ உன்னுடைய மனைவிக்கு முன்னாடி இல்ல, உனக்கிட்ட வேலை பார்க்கிறவர்களுடைய மனைவிகளுக்கு முன்னாடி, அத்தனை பேர் கண்களுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணனா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு டான்ஸ் ஆடினது பார்க்க நான் கண்கொள்ளா காட்சி தெரியுமா அப்படின்னு பாராட்டினாங்கன்னா ஏளனம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. நீ ஒரு ஆளு, நீ ஒரு ராஜா பாரு, உனக்கு அசிங்கமா இல்ல, உனக்கு வசனத்துல ஒரு நாகரிகமா எழுதியிருந்திருக்கணும். நேரடியா அவ்வளவுதானே ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாங்களான்னு கிடையாது, இஷ்டத்துக்கு பேசியிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு ஆட்டின ஆட்டத்தை பாரு, நீ எல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு ஒரு ஏளனப்படுத்தியிருக்கிறாங்க. கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலாம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலாம், என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். அதனால் சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தாவீது ராஜா தெருவுல டான்ஸ் ஆடிட்டு வந்தாரு, ரொம்ப சந்தோஷமா அவரு டான்ஸ் ஆடுறாரு. அதை அவருடைய மனைவி ஏளனப்படுத்துகிறாள். வேலைக்காரங்க உன்னுடைய வேலைக்காரர்களுடைய பெண்களுக்கு முன்னாடி நீ டான்ஸ் ஆடின, துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு வந்த அப்படின்னு ஒரு சண்டை. அதுல இத பின்னாடி சாமுவேல் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு, அவளுடைய மீகாள் சாகிறது வரைக்கும் மீகாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? மனைவிமார்களுக்கும் கணவன்மாருக்கும் இந்த வார்த்தை புரியும். ஏன்னா இத பிள்ளைகளும் பார்க்கறதுனால நான் என்னுடைய வார்த்தையை நான் கொஞ்சம் மேலோட்டமா நான் வைக்கணும். இது ஏன் இந்த டாபிக்கை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ராஜா அவருக்கு வந்து ஒரு மனைவி இல்லை, பல பேரை திருமணம் பண்ணி கொண்டார்.
சாலமோனுக்குள்ள 1000 மனைவிகளும் 1000 மறுமனை ஆட்டிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லு. இவனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பத்சேபால வந்து வேலை இல்லாம மாடியில போய் நின்னாரு. அதெல்லாம் நமக்கு பாடங்கள். கணவன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு எப்போதும் பிஸியா இருக்கணும், எப்போவும் பிஸியா இருக்கணும், ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எந்நேரமும் ஒரு ஷெட்யூல் மனதுல ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். ராஜா எவ்வளவு வேலை இருக்கும், ஆனா அவர் என்ன பண்றாரு, வேலை இல்லாம அப்படி ஃப்ரீயா இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு, மாடியில போய் அப்படியே வேடிக்கை பாக்குறாரு. சும்மா சுத்தினதுனாலதான் மாடியில போக தோணுச்சு, சும்மா இருந்ததுனாலதான் மாடியில போய் பக்கத்து வீட்டுல ஒரு பெண் குளிக்கிறத பார்க்க தோணுச்சு. காரணம் என்ன, சும்மா இருந்ததுனாலதான். ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றது எப்பவுமே ஆபத்து. எம்டி மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. என்னைக்குமே கீப் யுவர் செல்ஃப் பிஸி. எந்நேரம் ஏதாவது அடுத்து 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 ஏதாவது ஷெடியூல் பண்ணிட்டே இருக்கணும். டோன்ட் கீப் யுவர் மைண்ட் ஃப்ரீ. அந்த ஒரு ஃப்ரீ டைம் வந்த உடனே தான் அவருக்கு அந்த சோகத்துல போய் மாட்டினார். சரி, இந்த சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அவருக்கு இந்த மீகாலை ரொம்ப நேசித்து திருமணம் பண்ணார். ரொம்ப நேசித்து, அன்பு வைத்து, விருப்பப்பட்டு திருமணம் பண்ணினார் தாவீது. அது எப்படிப்பட்ட திருமணம், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாக கேட்கிறார். இந்த மனுஷன், இவன் யாரு, இவன் வந்து ஒரு சாதாரண ஆள், இஸ்ரவேலின் சேனை, தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் தூசு அப்பா, இவன் தான் ஏமாத்திரம், இவனா ஒரு ஆளா, சரி இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர்கள் சொல்றாங்க, இவனை கொன்னவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை கொடுப்பாரான். அப்படியா, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத்தை கொன்று இந்த மீகாலை கொண்டவர். அது மாத்திரம் இல்ல, ஐ திங்க் 1 Samuel 18 நினைக்கிறேன், 25 வசனம் அல்லது சம்வர் 27-26 அந்த இடத்துல பார்க்க முடியும். 100 பெலிஸ்தியர்களை கொன்று இந்த மீகாலை திருமணம் பண்ணினார். 100 பேரை, கோலியாத்து மாத்திரம் இல்ல, கோலியாத்துக்கு அப்புறம் 100 பெலிஸ்தியர்களையும் கொன்று போட்டு இந்த தாவீது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை திருமணம் செய்தார். அவ்வளவு நேசித்த அந்த மனைவி, அவள் பேசின அந்த ஒரு காரியம் இவருக்கு துக்கம் கொடுத்தது. உடனே அவளை ஒதுக்கி வைத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் ஹனிமூன் பீரியட்ல உனக்கு நீ எனக்கு நான் அப்படியே சிறகடித்து பறந்த காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ஏண்டா நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வருது பார்த்தீங்களா. அதுல இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வீடு பயங்கர பிஸியா இருக்கும். இஷ்டத்துக்கு இவ்வளவு இப்படியெல்லாம் வார்த்தைகள் உண்டான்னு அப்பதான் நமக்கே தோணும். இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு, இப்படியெல்லாம் நீ பேசுற ஆளா, நீ எவ்வளவு சாதுன்னு சொன்னாங்க, வெரி குட்லாம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, உங்களுடைய கான்டாக்ட் சர்டிபிகேட்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து குட்லாம் போட்டிருந்தாங்களே, உன்னைய போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு எவ்வளவோ சண்டைகள் வரும் பொழுது, எத்தனை குடும்பங்கள்ல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக, தவறாக பேசி விட்டதுக்காக, தன்னை குறித்து, தன்னுடைய அம்மாவை குறித்து, தன்னுடைய அப்பாவை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து அசிங்கமா அவமானப்படுத்திட்டா, புரியாம பேசிட்டா, என்னுடைய அம்மா, நீ பெத்த அம்மா, நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன், எங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்ப அசிங்கமா பேசிட்டா, மோசமா பேசிட்டா, இனிமேல் இவளோட நான் எந்த சகவாசம் வைத்துக் கொள்ள மாட்டேன், உனக்கும் எனக்கும் நீ அப்படி போனீங்க நான் எப்படி போறேன், ஊருக்காக நாங்க வந்து இருந்துட்டு போறோம், ஏதோ சரி, ஏன்னா எங்க அம்மா துக்கப்படக்கூடாது, எங்க வீட்டால் வந்து
அவங்களுக்கு நான் மன முறிவை கொடுத்துடக்கூடாது, அதனால நீ இந்த ஒரு பக்கமா வாழ்ந்துக்கோ, நான் இந்த பக்கமா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு வெளியில இருக்கிற மக்களுக்காக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ 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 பேர் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தாவீது ராஜாவுக்கு மீகாள் இல்லைன்னா பத்சேபாள், பத்சேபாள் இல்லைன்னா இன்னொருத்தி, அவள் இல்லைன்னா இன்னொருத்தி. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் அந்த இடத்தை கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு மனைவி தான். தொடக்கத்துல இருந்து ஒரு மனைவி தான், கடைசி வரைக்கும், மரணம் முடிகிறது வரைக்கும், மரணம் இருவரிலே ஒருவரை பிரிக்கிறது வரைக்கும் ஒரே மனைவி அல்லது ஒரே கணவன். இதுல வந்து தவறா பேசினாங்கன்னா சரி, ஆனா அவர்கள் அதை மனம் கசந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து அதை உணர்ந்த பொழுது, அல்லது அதை உணர்த்தி அவர்களை திருத்த வேண்டியதும் ஒரு கணவனுடைய பொறுப்பு. எப்படி அந்த வசனத்தை நான் கொண்டு வர, ஐ திங்க் அதை எடுத்திருக்கிறேன், நாம் அக்கிரமக்காரராக இருந்த பொழுது, நான் அதை எடுத்துட்டு நான் திரும்ப வர்றேன், ரோமர் 5:6 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அதை நம்ம பார்க்க முடியும். சரி, நான் இந்த சப்ஜெக்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அப்போ தேவன் கொடுத்திருக்கிற அந்த மனைவிக்கு, தேவன் கொடுத்திருக்கிற அந்த மனைவியை நாம் நம்முடைய கௌரவத்திற்காக அவர்களுடைய வார்த்தை பேச்சுக்களை குறித்து கொண்டு அதை மனதிலே வைத்துக் கொண்டு அதை நாம வந்து நினைவிலேயே அதை இப்போ வச்சிருந்தோம்னா கடைசியா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் அது வாழ்வு, அந்த குடும்பம் நாசமாகி போய்விடுகிறது, வாழ்விலே சந்தோஷம் காணாமல் போய்விடுகிறது, உண்மையான அந்த வாழ்வை தொலைத்து விடுகிறோம். சரி, பேசிட்டாங்க, நம்ம பேசலையா, கணவன்மார் பேசலையா, எத்தனை வார்த்தைகள் கணவர்கள் பேசியிருப்பாங்க, மாறி 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 பேசியிருப்பாங்க, சில பேர் கையெல்லாம் நீட்டி அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவர்கள் நினைவுல வைத்திருந்தா என்னத்துக்காகும்? அவங்க வந்து பேசிட்டோம், ஓகே கணவனை விட மனைவி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் இது எல்லாமே எமோஷனலி வந்த வார்த்தைகள் தானே, அதே வாய் தானே உங்களை வந்து கல்யாணத்துக்கு முன்னாதாகவும் கல்யாண ஆரம்ப காலத்திலையும் அவ்வளவு அன்பா உங்களை வந்து பேசி உங்களை வந்து நேசிச்ச அதே இருதயம் தானே ஒரு அவசரத்துல எமோஷனல்ல ரொம்ப ஹார்ஷான ஒரு இருதயத்தை குத்தி பிளக்கிறதான வார்த்தைகளை அவங்க வாயிலிருந்து வந்தது. அந்த எமோஷனல்ல பேசினதை நாம் எப்பொழுதும் கருத்தை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வரும், அதை மன்னிக்கணும், மறக்கணுமான முடியாது, ஆனா அதை மன்னிக்கணும், அதை கடந்து போகணும். அந்த ஒரு ஒரு சின்ன வார்த்தை அல்லது ஒரு பெரிய வார்த்தை, ஒரு சூழ்நிலை அந்த நேரம் வந்ததுல அதை நம்ம வந்து பொறுத்து போக வேண்டியது கிறிஸ்தவனுடைய அவசியம், கடமை. ஏன் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். சரி, அதை நான் லாஸ்ட் செஷன்ல கொண்டு வரேன். இந்த மீகாள் தாவீதை இந்த இடத்துல வைத்து அவமானப்படுத்தினாள் அப்படிங்கிற அதே மீகாள் தான் தாவீதுக்கு, தாவீது மீத வைத்திருந்த இந்த அன்பையும் ஒரு காரியத்தையும் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 1 Samuel 19:11-13 1 Samuel 19:11-13 தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான், மீகாளோ
ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளை வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டினால் மூடி வைத்தார். தாவீதுக்கு ஒரு கொலை மிரட்டல் அல்லது கொலை தாவீதை கொல்ல போறாங்க அப்படின்னு செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே மீகாள் தாவீதை சொல்லி, ஐயோ ஓடிடுங்க, எங்க அப்பா அவங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாரு, நீங்க தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி அந்த மீகாளை மீகாள் மூலமாக தாவீது காப்பாற்றப்படுகிறார். இப்ப இதே மீகாளுக்கு தாவீது என்ன பண்றாருன்னு பாருங்க, 1 சாமுவேல் 25:44. சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தம் குமாரத்தியை காலீம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். அதாவது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த சவுல் தன்னுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் பண்ணது மாத்திரமல்ல, சில வருடங்கள் கழித்து அவளை பல்தி அப்படிங்கிற வேறொருத்தனுக்கு மீகாளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கான். யாரு? சொந்த அப்பா தன்னுடைய மருமகனாகிய தாவீதை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி மீகாளை கொண்டு போய் வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இப்போ 2 சாமுவேலுக்கு வாங்க, 3:16 to 16 முடிய நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 3:387, 13வது வசனத்துல, அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும், அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவனை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்ப போய்விட்டான். தாவீது வந்து இஸ்போசேத், சவுலினுடைய குமாரனாகிய இஸ்போசேத்துக்கிட்ட சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணி, இருப்பார், நீ மூஞ்ச பார்க்கணும்னா நீ இன்னும் முதல்ல உன்னுடைய சகோதரி என்னுடைய மனைவி, நான் அவளை சும்மா எடுத்துக்கல, கோலியாத்தை கொண்டது மாத்திரம் இல்லை, 100 பெலிஸ்தியர்களை நான் கொன்று அவளை நான் அடைந்திருக்கிறேன், அவளை திரும்ப கொண்டு வா அப்படின்னு மீகாளினுடைய சகோதரனாகி ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு சொல்லி அனுப்பி அவளை எடுத்துக்கொள்கிறார். இப்போ ரெண்டு பேருக்கும் அவ்வளவு அன்பு இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அன்பு இருந்தது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவர்களுக்கு எந்த அவர்களுக்குள் எந்த உறவும் இல்லாமல் தள்ளி இருந்தார்கள். இது யாருக்கு நஷ்டம்? இந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. தேவையில்லாம நீங்க வந்து அடுத்தவங்க முன்னாடி அல்லது உங்களுக்குள்ளார உங்களுடைய அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்திக் கொண்டாலும் உண்மையான ஒரு அந்த பந்தத்தை இழக்கக்கூடாது. சமாதானம் அவசியம். ஒரு வார்த்தையினால, ஒரு சூழ்நிலையினால, எமோஷனால நடந்த காரியங்களை நாம் கவனமாக இருக்கணும். 2வது ஒரு குறிப்பையும் நான் கொண்டு வரேன். எஸ்தர் புஸ்தகத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எஸ்தர் புத்தகம் அங்க நடந்த அந்த சம்பவம், அகாஸ்வேருங்கிற அந்த ராஜா என்ன பண்றாரு, எஸ்தரை கூட்டிட்டு வர சொல்றாரு. எல்லார் முன்னாடியும் நீ வந்து பாரு, என்னைய வந்து பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க
இல்ல என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அந்த பேச்சு கேட்கல. வர சொல்லும் பொழுது அவரு வந்து அந்த இடத்துல ஒரு அவமானப்படுறதா அவர் ஃபீல் பண்றாரு. எஸ்தர் புத்தகம் முதலாம் அதிகாரம், சங்கீதத்துக்கு முன்னாடி யோபு, யோபுக்கு முன்னாடி எஸ்தர். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாசுவேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தான். நல்லா கவனிங்க அந்த வசனங்களை. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாசுவேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். இந்த இந்த அம்மணி தான், இந்த அம்மா தான், இந்த ராணி தான் வந்து ராஜாவை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, எல்லா பெண்களையும் வைத்து ராஜாவை கூப்பிட்டு இந்த அம்மா தான் ஒரு விருந்து வைக்கிறாங்க. 10வது வசனம், 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது மகா ரூபவதியா இருந்த, அதாவது ரொம்ப அழகுள்ளவளா இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை, அழகை, சௌந்தரியம், அந்த அழகை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜக்ரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேருவின் சமூகத்தில். நல்ல இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. வஸ்தி அப்படின்ன உடனே அவ ராஜா பேச்ச கேட்கல அப்படிங்கிற ஒரு டேக்லைன் மாத்திரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா ரொம்ப ஷார்ப்பா கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. விருந்து செய்தது யாரு, இந்த அம்மா தான், இந்த ராணி தான் ராஜாவை கூப்பிட்டு மற்ற ஸ்திரீகளுக்கு முன்பதாக விருந்து வைக்கிறாங்க. இப்ப இந்த ராஜா வந்து நல்ல போதையில என்ன பண்றாரு, இந்த அம்மாவை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த அழகை ரசிக்கிறது யாரு, 10வது வசனத்துல இருந்து நான் திரும்ப வாசிக்கிறேன். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜக்ரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். சரியா, 12வது வசனம், ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றான். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க வெறி கொண்டான். உன்னுடைய அழகை எல்லாருக்கும் முன்னாடி நான் காட்டணும், அதனால நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீ வா அப்படின்னு இந்த ராஜா தன்னுடைய மனைவிய கூப்பிடாம இந்த ராஜா 7 பேருக்கிட்ட சொல்லி, ஒருத்தங்கிட்ட ஒருத்தன்ட்ட இல்ல, நான் சொன்னதா போய் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு பர்சனலான ஒரு மெசேஜையும் கொடுக்கல, 7 பேரை கூப்பிட்டு 7 பேர் மூலமா அந்த அம்மா கிட்ட போய் சொல்ல சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி போய் அதை கன்வே பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. நான் அதிகமா அதை கற்பனை பண்ணி அதை மெருகூட்ட விரும்பல. நமக்கு தெரியும் என் மனைவி ரொம்ப அழகா இருப்பா, என் மனைவி வந்து யார் பார்த்தாலும் அப்படி கண்ணு வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், அதனால நான் என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு 7 பேரை கூப்பிட்டு அப்பா போய் அவளுடைய அழகை பார்த்து அதனால நான் வந்து எல்லாரு முன்னாடியும் கொண்டு வர சொல்லு அப்படின்னா என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லி அனுப்ப முடியுமா? இது ராஜாவுடைய எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஏதாவது சொல்லி வர சொல்லு அப்படிங்கிறது வேற, உன் அழகு நீ ரொம்ப அழகுள்ளவ, நீ ரொம்ப சௌந்தரியமானவ, மகா ரூபவதி, அதனால உன் அழகோட நான் வந்து உன்னை ராஜா இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர்கிட்ட சொல்லி நான் அனுப்புனேன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கோபப்படத்தானே போறாங்க. அதுதான் கோபப்பட்டாங்க. ஆனா நடந்தது அது வந்து என்ன, எப்படி அதை ஜனங்களே அதை எப்படி தூண்டி விட்டாங்க பாருங்க. எஸ்தர் 2வது அதிகாரம், மன்னிக்கணும், 2வது அதிகாரம், எஸ்தர் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்,
இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாசுவேருவின் உக்கிரம் தணிந்த போது இவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது வேண்டாம், நம்ம வந்து ஏழு பேர்ட்ட சொல்லியிருக்க கூடாது, நானே போய் கூப்பிட்டு இருந்திருக்கலாம், அவ வந்து ஒரு ராணி ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி ஆயிடுச்சு, அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏழு பேர்ட்ட சொல்லி அனுப்புனா அது தப்பு தான் அப்படிங்கிறத அவர் புரிந்திருக்கிறார். அகாசுவேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். சரி, அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளா இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், அவன் கூட இருக்கிறவன் தான் வந்து இவனை உசுப்பேத்தி விட்டது, பேசாம இருந்திருந்தாலாவது ஒருவேளை இந்த ஆகாசு வேற கொஞ்சம் நல்ல போய் ஏமா நான் வந்து செஞ்சிருக்கிறது தப்பு தான் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது பேசி நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவரு ஒரு மாதிரி உணர ஆரம்பிக்கிறாருன்ன உடனே கூட இருக்கிறவன், இவன் என்ன நீங்க வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணா உங்களுடைய பேச்சுக்கு என்ன மதிப்பு, நாளைக்கு வந்து உங்களுடைய கௌரவத்துக்கு என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லி எடுத்து வேறொரு பெண்ணை தேட விட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் தீர்மானம் எடுக்கணும், அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை சரியாக வழிநடத்துவதனுடைய கைகளிலே சரியாக போய் சேராவிட்டால் வேற ஒருத்தன் இடையிலே வந்து இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்து விட்டு போய் விடுவான். சில இடங்கள்ல நான் வந்து சமாதானம் பண்றேன் அப்படின்னு நினைச்சு உள்ள போறக்கூடிய இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வரக்கூடியவர்கள் இருக்கிற சண்டையையும் கூடுதலா எண்ணெயை ஊத்தி விட்டு போயிருவாங்க. அங்கதான் இது நடந்தது. இவன் பர்பஸா என்ன பண்ணிட்டாங்க, இந்த வஸ்தியை அப்படியே தூர தள்ளி போட்டு விட்டார். அவங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன உங்க கௌரவம் என்ன ஆகுறது ராஜா, நீங்க சொல்லி அவ கேட்கலையா, அவ என்ன அப்படி பெரிய அழகுள்ளவளா ஆயா உயான்னு சொல்லி வாழ்க்கையை பிரித்து வைத்து விட்டாரு. கணவனுக்கு எங்க போச்சு புத்தி, எங்க கூட பிறந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆறுதலா சொல்றாங்க அப்படின்னு சொந்த மனைவியை தள்ளி வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்க அக்கா சொன்னாங்க, எங்க தங்கச்சி சொல்லிட்டா, என் தம்பி சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்னா, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க ஊரா இருக்காரங்க எல்லாம் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டோம், எல்லாரும் வந்து அவளை வந்து ஒதுக்கி வைன்னு சொல்லிட்டாங்க, அவளை சேர்த்துக்காதன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து அவள்கிட்ட பேசுறதுக்கே பிரியமில்ல அப்படின்னு சொல்ற எத்தனை பேர். உனக்கு எங்க போச்சு புத்தி, உன்னுடைய புத்தி எங்க போகுது, நீ ஆம்பளை தானே, சொந்த புத்தி இருக்குல்ல, நீ திருமணம் செய்து கொண்டு வந்த மனைவியை தள்ளி வைப்பதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு மற்றவர்கள் யார், உங்களுடைய சரீரத்திலே ஒரு சங்கமாக தேவன் இணைத்திருக்கிறார், அந்த மனைவியை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எவருக்குமே அதிகாரம் கிடையாது. உங்கள் மனைவியை தள்ளி வைப்பதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு உங்க ஊழியக்காரரானாலும் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ சகோதரியோ சகோதரனோ சொந்தக்காரன ஊர்க்காரன எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் ஒரு நெத்தி அடியான வசனத்தை எப்படி மறந்து போறோம். குடும்பத்துக்குள்ள எந்த வகையில சண்டை வந்தாலும் எந்த ரீதியிலே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதை சமாதானப்படுத்த வேண்டியது கணவனுடைய கடமை, கணவனுடைய அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்தனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். ரோமர் 5 அதிகாரம் 6-9 அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8 வசனம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10 வசனம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், பிரசன்டென்ஸ் அப்படின்னா
நாம் பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர், பாவிகள், சத்துருக்களா இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக நம்மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்றால், நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு ஒரு கட்டத்திலே வார்த்தை அதிகமாக இரண்டு பக்கமும் அல்லது ஒரு பக்கம் வந்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை நாம் கடந்து செல்ல வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும். அதற்காக நம்மை அதிகமாக ஒப்பு கொடுத்து அதை சீர்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்லைன்னா நஷ்டம் யாருக்கு? குடும்பம் வீணாகி விடுகிறது. நீங்க பைபிளை தூக்குறதோ, பிரசங்கம் பண்றதோ, ஜபம் பண்றதோ எல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தில் உங்கள் மனைவியோடு, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக வாழவில்லை என்றால் முதல்ல ஊழியத்தை செய்கிறத நிப்பாட்டுங்க. முதல்ல குடும்பத்தை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஊழியம். குடும்பத்தில் இங்கே சமாதானம் இல்லாமல் நீங்கள் மேடை ஏறி பிரைசலாடு சொன்னாலும், அல்லலியா சொன்னாலும், சோத்திரம் சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. கொலோசியர் நிறுவனம் 3:13 13 வசனம், கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நான் பலனற்றவனா இருந்த பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்தார். நான் அக்கிரமக்காரனா இருந்த பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்தார். நான் பாவியா இருந்த பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்தார். சத்ருவா இருந்த பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்தார். நான் நல்லா இருந்த பொழுது கிறிஸ்து என்னை மன்னிக்கவில்லை. நான் வந்து மனம் கசந்து அழுத பொழுது கிறிஸ்து என்னை மன்னிக்கவில்லை. நான் என்னுடைய வார்த்தைகளை தவறா பேசிட்டேன், நான் வந்து மோசமா பேசிட்டேன், ஒரு சூழ்நிலையில நான் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு மனம் திரும்பினதுக்கு அப்புறம் கிறிஸ்து என்னை மன்னிக்கவில்லை. கல்லெடுத்து அடிச்ச பொழுது, அசிங்க சிங்கமா பேசின பொழுது, வாரி தூத்துன பொழுது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா இருக்க மாட்டேன், நீ ஆம்பளையே கிடையாது, புருஷனே கிடையாது, உன்னை எவனும் கட்டிக்க மாட்டான், நீ வந்து மோசமானவன் அப்படிலாம் பேசின பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்தார். ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டியது அவசியம். அது குடும்பத்தில் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம வந்து கணவர்களின் பாகத்தை நிறைய வாரம் பார்த்துட்டோம், இன்னும் நிறைய இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு வேளை அவசியப்படும் பொழுது இதே மனைவிக்கு கணவனது கடமைகள் அப்படிங்கிறத அந்த தலைப்பில் மீண்டும் வரலாம். ஆனால் அடுத்த வாரத்திலிருந்து கொஞ்சம் மனைவிகளுக்கான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். கண்களை முடிச்ச விதம், சமாதானத்தின் தேவனாயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படி எங்களுக்கு நீர் உதவித்தார். எங்களுடைய வேறுபாடுகளை களைந்து மனைவியோடு அன்பாயிருக்கும்படி, சிநேகமாயிருக்கும்படி, உறவாயிருக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த துணைவியை நாங்கள் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாய் வாழும்படி நீர் எங்களுக்கு உதவித்தாரோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். தேவனுடைய கிருபையினால இந்த நாளில் நாங்கள் இதுவரைக்கும் அநேக தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். எல்லா தலைப்புகளையும் நீங்கள் மீண்டும் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடர் அநேக குடும்பங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது, அநேகர் என் இடத்துல தெரிவிக்கிறீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். குடும்பம் சந்தோஷமாக இருப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலையும் சனிக்கிழமை இதே 8:30 மணிக்கு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.